Hey guys, welcome back to Speedy Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப லெந்தாலாம் எடுக்க போறது கிடையாது. குவிக்கா ஒரு வீடியோ இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ண போறோம். வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா சின் மவுண்ட்ங்கிற போது நீங்க எதை வச்சுலாம் வந்துட்டு உங்க சின் மவுண்ட உங்க ஹெல்மெட்டோட பிக்ஸ் பண்ணுவீங்க? எம்சி, ஃபெவிக்விக், டேப்ஸ், எக்ஸ்ட்ரா டபுள் சைட் டேப்ஸ். ஆனா இதுக்கப்புறம் அந்த தொல்லை இருக்க போறது கிடையாது நம்மளுக்கு. இந்த வீடியோக்கு அப்புறம் இது வந்துட்டு உங்களோட ஹெல்மெட்ஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. அதோட லிங்கையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. பிடிச்சிருந்த பைக் இவங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல என்ன ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஏசி ஃபார் ஹெல்மெட்ஸ். ரொம்ப காம்பாக்டான ஒரு மிஷின், மோட்டோ வ்ளாகர்ஸ் அண்ட் டிராவலர்ஸ் மத்தியில ரொம்ப ஒரு டெப்தான இம்பாக்டை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு இது சம்மர் சீசன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதோட வெயிட்டே இந்த சின் மவுண்ட் தாங்குதுன்னா அப்ப ஏன் வந்துட்டு உங்க ஆக்ஷன் கேமரோட வெயிட்ட தாங்காது? கண்டிப்பா தாங்கும். நீங்க தாராளமா வந்துட்டு நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம். இத நானும் இதை யூஸ் பண்ண போறேன். பார்ப்போம் இது வந்துட்டு எந்த அளவுக்கு எவர்லாஸ்ட் ஆகுது, இதோட 3mm டேப் எந்த அளவுக்கு வந்து எவர் லாஸ்ட் ஆகுது, எந்த அளவுக்கு ஸ்டிக்கினஸ் இருக்கு, எவ்வளவு டியூரபிலிட்டி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துருவோம். அண்ட் இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் கேமராவோட பிக்சிங்க பத்தி தான். இதோ நம்மளோட ப்ளூ ஆர்மரோட சின் மவுண்ட் அண்ட் ப்ளூ ஆர்மரோட கார்டு. இவ்வளவுதான் இந்த பேக் உள்ள இருக்க போகுது. சிம்பிள், வெரி சிம்பிள். அண்ட் இந்த சின் மவுண்ட் வந்து ஹெல்மெட்டோட இந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நோ கசகசா இன் பிக்சிங் யுவர் சின் மவுண்ட் இன் யுவர் ஹெல்மெட்ஸ். அபவுட் டூ டேஸ் வீடியோ நம்ம மவுண்ட் சின் மவுண்ட் பிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ இல்ல லைக் பண்ணாமலோ பாக்குறீங்க. என் வீடியோல ஏதாவது வந்துட்டு நிறைய குறைகள் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா டிஸ்லைக் பண்றவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல என்னன்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோல இதை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். திஸ் வில் ஹோப் டு அண்டர்ஸ்டாண்ட். திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஸோ பை பை ஃப்ரெண்ட்ஸ்.